விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசம் காப்போம் பேரணி வருகிற பிப்ரவரி 22 திருச்சியில் நடைபெறுவதையொட்டி புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தையின் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட மண்டல அமைப்பு செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேசம் காப்போம் பேரணிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 500 வாகனங்களில் 5000 மேற்பட்ட கட்சியினரை ஒவ்வொரு முகாம் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் ஒன்றிய செயலாளர்களை மாவட்ட பொறுப்பாளர்கள் அழைத்து வருவது என்றும் மாபெரும் பேரணியை வரலாற்று சிறப்புமிக்க பேரணியாக மாற்ற சபதம் ஏற்போம் என்றும் இந்த பேரணியில் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்வது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும், அதை திரும்ப பெற வைக்கும் வகையில் நடத்தப்படும் இந்த பேரணி மிகப்பெரிய பேரணியாக அமைய அனைத்து பொறுப்பாளர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய மற்றும் நகர முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகக் குழு மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் கூட்டம் கட்சமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இக்கூட்டத்திற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் விடுதலை கனல் அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார். முன்னிலை தெற்கு மாவட்ட செயலாளர் வடக்கறிஞர் சசி கலைவேந்தனர் மற்றும் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இக்கூட்டத்தின் வாயிலாக 3 தீர்மானங்கள். முதல் தீர்மானம், பிப்ரவரி 22 திருச்சியில் நடைபெறுகிற தேசம் காப்போம் பேரணியில் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 500 வாகனங்களிலும் 10,000 தொண்டர்களை பங்கெடுப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2வது தீர்மானம், எழுச்சி தொண்டர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அவர்கள் வழிகாட்டுதல்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருக்கிற 13 ஒன்றியங்களுக்கு உள்ளடங்கிய ஒன்றிய செயற்குழுக்களை கூட்டி கிளை வாரியாக பேரணிக்கு மக்களை திரட்டுவதற்கான ஆயத்த பணிகளை செய்வதென கூட்டம் தீர்மானிக்கப்பட்டது. 3வது, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற குடியுரிமை திருத்தச் சட்டத்தை உடனடியாக திரு